நாளொன்றுக்கு 35 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் ஆசியாவின் மிகப்பெரிய சந்தை. சென்னையின் அடையாளங்களில் ஒன்று என பல்வேறு சிறப்புகளை கொண்டது கோயம்பேடு காய் கனி மலர் அங்காடி. முன்பு பாரிமுனை அருகே உள்ள கொத்தவால் சாவடிதான் சென்னையின் பெரிய சந்தை கோயம்பேடு. இந்த நிலையத்தை ஒருங்கிணைந்த கட்டுமான கூட்டமைப்பு லிமிடெட் கட்டியது. இந்த நிலையம் 2012 டிசம்பரில் கட்டமைப்பு நிறைவடைந்தது. அரும்பாக்கம், சிஎம்பிடி, வடபழனி மற்றும் அசோக் நகர் ஆகிய நிலையங்களுடன் இந்த நிலையத்தின் ஒருங்கிணைந்த செலவு 391,395.4 மில்லியன் ஆகும். கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தை வளாகம் சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள அழியக்கூடிய சரக்குகள் விற்பனை வளாகங்களில் ஒன்றாகும். மேலும் 295 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு சந்தை வளாகமாகும். 1996 திறக்கப்பட்ட இந்த வளாகத்தில் 1000 மொத்த விற்பனை கடைகள், 2000 சில்லறை கடைகள் உட்பட சுமார் 3100 கடைகள் உள்ளன. இவற்றுள் 850 பழக்கடைகள் உள்ளது. இது பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலிருந்து நெசப்பாக்கம் சாலை வரை அமைந்துள்ள ஒரு கட்டிடமாகும். முதலாம் கட்டிடத்தில் உடனே அழியக்கூடிய ஒட்டுமொத்த சந்தை 3194 கடைகளுடன் 70 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இது காய்கறிகளுக்கான 2 பகுதிகள், பழம் மற்றும் மலர்கடைகள் அடங்கிய கட்டிடமாகும். 2ஆம் கட்டிடத்தில் துணிச்சந்தை, கோயம்பேடு ஜவுளி சந்தை மற்றும் 3ஆம் கட்டிடத்தில் ஒரு உணவு தானிய சந்தை சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் ஆணையம் உள்ளது. ஒரு நாளைக்கு சுமார் 100,000 பேர் வந்து செல்லும் இடம் கோயம்பேடு அங்காடி. நாளொன்றுக்கு சுமார் 10,000 இருசக்கர வாகனங்களும் 4,000 சிறிய ரக சரக்கு வாகனங்களும் கோயம்பேட்டுக்கு வருகின்றன. சந்தை வளாகத்தில் 7.46 ஏக்கர் திறந்தவெளி வாகன நிறுத்துமிடம் உள்ளது. இது பயோமெத்தனேஷன் ஆலைக்கு அருகில் உள்ளது. இது April 5, 2013 அன்று திறக்கப்பட்டது. எந்த நேரத்திலும் 400 கனரக வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோயம்பேடு தீயணைப்பு நிலையத்தின் அருகே சென்னை பெருநகர வளர்ச்சி கழகத்திற்கு சொந்தமான 7 முதல் 8 ஏக்கர் நிலப்பரப்பில் உணவு தானிய சந்தையை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு சுமார் 100,000 பேர் வந்து செல்லும் இடம் கோயம்பேடு அங்காடி. நாளொன்றுக்கு சுமார் 10,000 இருசக்கர வாகனங்களும் 4,000 சிறிய ரக சரக்கு வாகனங்களும் கோயம்பேடுக்கு வருகின்றன. அதிகாலை நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் கிளம்பும் மளிகை கடைக்காரர் சிறிது நேரம் கழித்து காய்கறிகளுடன் வந்து சேரும் காட்சியை பெரும்பாலான சென்னை வாசிகள் கண்டிருப்பார்கள்.